சீவை பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காளான் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்ப நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அரிசி அளவு, இப்ப ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி. இப்ப நம்ம லெவன் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சி இப்ப நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு ஒரு கொதி வந்துச்சு. இப்ப நம்ம லெவன் ஆட் பண்ணிக்கலாம். காளான் பிரியாணி ரெடி.